சாட்சியாகவும் நான் பேரவைத்தலைவர்களை திருத்திய விடையை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஊராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை 20,125 ஆகும். மேற்படி ஊராட்சிக்கு தேவைப்படும் குடிநீர் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் வீதம், 11.7 லட்சம் லிட்டர் ஆகும். இக்குடியிருப்புகளுக்கு 1,766 ஊரக குடியிருப்புகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 72,000 லிட்டர் குடிநீரும், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 65,000 லிட்டர் குடிநீரும், புதுக்கோட்டை நகராட்சி 3 பேரூராட்சிகள் மற்றும் 15 வலியோர ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 6.5 லட்சம் லிட்டரும் ஆக மொத்தம் 7.95 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மீதம் தேவைப்படும் குடிநீர் உள்ளூர் நீதாரங்களை கொண்டு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது பிற ஆதாரங்களோடு குடிநீர் வழங்கப்படுது என்று சொன்னார்கள். விராலிமலை என்பது உங்களுக்கு தெரியும், பிரசித்தி பெற்ற கோயில் நகரம் மட்டுமல்ல வளர்ந்து வரக்கூடிய தொழில் நகரம். பொதுவாக இங்கே 6 இன்றைக்கு வந்து 3,20,000 லிட்டர் ஒரு நாள் ஒன்றுக்கு அங்கே குடிநீர் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இப்போ திருச்சியில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திருச்சி புதுக்கோட்டையெல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய, இந்த திருச்சி விராலிமலையெல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலும் இப்பொழுது வழங்கக்கூடிய குடிநீர் அங்கே முற்றிலுமாக போதவில்லை. அதனால் எங்கள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அதனால் ஒரு நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் குடிநீர் விராலிமலைக்கு மட்டும் தேவைப்படுகிறது. அதற்கு பின்னால் அதை தொடர்ந்து அப்படியே எழுப்பூர் பேராட்சி, அங்கே குடிநீர், அதற்கு பின்னால் அன்னவாசல் பேராட்சி, புதுக்கோட்டையிலே கூட இன்றைக்கு 1,60,000 மக்கள் தொகை இருக்கிற இடங்களில் 10 நாளைக்கு ஒரு முறை தான் இப்பொழுது குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை நகராட்சியில். ஆகியவை எல்லாவற்றுக்குமாக தான் நான் சேர்த்து பேசுகின்றேன். ஆகையினால் குடிநீர் என்பது நம்முடைய ஆதாரம், அவசியம். அதை தாங்கள் கூடுதலாக வழங்குவதற்கு குடிநீர் வடிகாரத்தின் மூலமாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்சம் 20-25 ஆண்டுகள் ஆன காரணத்தால் அங்கே இருக்கிற பைப் லைன்கள் பல இடங்களிலே சேதமடைந்து, ஏற்கனவே ஒரு முறை இந்த கேள்வியை நீங்கள் கேட்ட பிறகு நமது குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளை அனுப்பி அந்த பைப் லைனை சரி செய்யப்பட்டது. கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் கொடுப்பதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டது. மீண்டும் புதுக்கோட்டை நகரத்திற்கும் விராலிமலை மற்றும் இருக்கிற அந்த பகுதிகளில் கூடுதலாக புது கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று 547 கோடி ரூபாய் செலவிலே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது தகுந்த நிதி ஆதாரங்கள் திரட்டுவதற்காக காத்திருக்கிறோம். அதற்கிடையிலே அது வருவதற்கு தாமதமாகும் என்ற காரணத்தால் இப்போது 76 கோடி ரூபாய் செலவிலே அதை சரி செய்து முழுமையாக தண்ணீர் கூடுதலாக கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதை நான் நன்றாக அறிவேன், அந்த பகுதியும் நன்றாக அறிவேன். எவ்வளவு விரைவாக அதை செய்து தர முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூடுதலாக ஏற்கனவே டிஐபிஆர் தயாரிக்கப்பட்டு வருவதை நன்கு அறிவேன். மாண்புமிகு அமைச்சரும் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அதை விரைவுபடுத்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வழங்கி வருகின்ற பொழுதுதான் இந்த திட்டம் பொதுவாக அந்த வடியோர கிராமங்கள் அத்தனை 15 பகுதிகளுக்கு நாம் குடிநீர் வழங்க முடியும். ஏனென்று சொன்னால் தாங்கள் சொன்னது போல 95 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இப்பொழுது 28 ஆண்டுகள் முடிந்துவிட்டிருக்கின்ற நிலை. ஆகினாலே கூடுதலான நீர் ஆதாரங்களை தேடி விராலிமலை, அன்னவாசல், இழுப்பூர், புதுக்கோட்டைக்குமாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக நீர் ஆதாரங்களை திரட்டி நல்ல தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் மீண்டும் வலியுறுத்தி அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர்களோடு கலந்து பேசி எவ்வளவு விரைவாக அதை செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்து நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி நகராட்சி 80,000 பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நகராட்சியாகும். இந்த நகராட்சியை ஒட்டி பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால் பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது. அங்கே பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றால் சற்று ஏறத்தாழ 1.5 மணி நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகின்றது. ஆகவே கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி அமைச்சர் அவர்கள் புறநகர் பேருந்து நிலையம் கொடுத்தால் அரசிற்கு தேவையான நிலத்தை தானமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைச்சு தருவார் என்று அறிய விரும்புகிறேன். கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி, அவங்க குடிதண்ணீர் கேட்காங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட் கேட்க. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
நன்னிலம் பேரூராட்சி, வழங்கமான் பேரூராட்சி, குடவாசல் பேரூராட்சி ஆகிய பேரூராட்சிகளுக்கு அனைத்து வீடுகளுக்குமான குடிநீர் இணைப்பு வழங்கப்படுமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தினந்தோறும் வளர்ந்து கொண்டு வருகின்ற பேரூராட்சிகளாக இருக்கிறது. அப்படி வருகிற போது ஏற்கனவே தரப்பட்ட குடிநீர் என்பது கொஞ்சம் அளவு குறைவாக இருக்கிறது. ஆனால் நகரத்தை விட்டு பேரூராட்சியை விட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் திடீரென்று தள்ளி ஒரு வீடை கட்டி கொண்டு அந்த பகுதியிலே சாலை, குடிநீர் மற்றும் விளக்கு வசதி தேவை என்று சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு இடமும் அதை பார்த்து எந்த இடத்திற்கு அவசியம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கு உடனடியாக செய்வதற்கு துறை எத்தனைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய காமராஜ் அவர்கள் சொல்வதை இது நான் என கவனத்தில் இல்லை, கேட்டு தெரிந்து உங்களுக்கு விவரம் தெரிவிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாத்தனூர் அணையிலிருந்து செங்கம் பேரூராட்சிக்கும் புதுப்பாளையம் பேரூராட்சிக்கும் தலைவர் கலைஞர் ஆட்சியில் குடிநீர் வழங்கப்பட்டது. இப்போது புதுப்பாளையம் பேரூராட்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் குடிநீருக்காக 10 கோடி நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள், அதற்கு மகிழ்ச்சி. ஆனால் செங்கத்திலிருந்து தான் தண்ணி போகிறது. செங்கம் பேரூராட்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெரிய பேரூராட்சி, அங்கே போதுமான அளவுக்கு குடிநீரை விநியோகம் செய்வதற்கு கூடுதலாக அந்த திறனை உயர்த்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதோடு செங்கம் பேரூராட்சியை நகராட்சியாக உயர்த்தருவாரா என்பதோடும் திருவண்ணாமலை மாநகராட்சி அறிவித்துக்கு நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே அந்த 2 வழி சாலை அகலப்படுத்திய காரணத்தால் ஏற்கனவே திருவண்ணாமலைக்கு வர குடிநீர் குழாய்கள் பழுதுபட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நம்முடைய உறுப்பினர் ஒன்றுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கூட்டு காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டம், வேலூரில் ஒரு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு புதிய திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஆதாரத்திற்காக அது தாமதப்பட்டு வருகிறது. எனவே அதையும் பார்ப்போம். அந்த நிதி ஆதாரம் வந்தால் முழுமையாக திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, வேலூரிலே ஒரு பகுதி முழுமையாக தண்ணீர் கிடைக்கும். அதற்கிடையில் பாதிக்கப்பட்டிருக்குமானால் அதை கவனித்து உடனடியாக சரி செய்வதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.